வதந்திகளாலதான் என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதா வந்துட்டு நெஞ்ச முறுக்கி பேசிட்டு இருக்காங்க. ஜெயன் படத்தில் தமிழில் அறிமுகமானவர், சங்கர் படத்தில் ஹீரோயினாக நடித்தவர், சிறு இடைவெளிக்கு பின் மீண்டும் கோலிவுட் பக்கம் தென்படுகிறார். எல்லா படங்களிலும் நடிக்க வேண்டும் என்பதில்லை, நல்ல படங்களில் நடித்தா போதும் அப்படின்ட்டு சதாவோட தற்போதைய பாலிசி இருக்கான். இப்போது டிவி சேனல்ல நடன நிகழ்ச்சி ஒன்றுல நடுவரா வந்துட்டு இருக்காங்களாம். இதை பத்தி சதா கிட்ட கேட்டப்போ வந்துட்டு, நான் இப்பதாங்க தமிழ் டிவி சேனல்ல நடுவரா வந்திருக்கேன், தெலுங்குல இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளா வந்துட்டு டிவி சேனல் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிஆர் ராஜேந்திர படம் ஒர்க் பண்ணதை பத்தி உங்களோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவர் ஒரு பெரிய புத்திசாலி, தரமசாலி, அறிவாளி அப்படி இப்படின்ட்டு அவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியாத விஷயம்ட்டு எதுவுமே இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு டிஆர் பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காங்க. சரி, சங்கர் படத்தில் நடிச்சவங்களுக்கு அடுத்தடுத்து எதுக்கு தமிழ் படத்துல சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, சங்கர் படத்தில் நடிச்ச உடனே ஹிந்தியில கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு படங்களை வந்து கமிட் ஆயிட்டேன், அதனால வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ் சரி என்னால எட்டி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து நான் ஹிந்தியில ரொம்ப பிஸியா இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டு சில வதந்திகள் பரப்பிட்டாங்க, சதா வந்துட்டு இனிமேல் தமிழ்ல நடிக்கவே மாட்டாரு அப்படி இப்படின்ட்டு பல வதந்திகள் பரப்பி விட்டதுனால என்னுடைய சினிமா வாழ்க்கையே வந்துட்டு அந்த வதந்திகளால நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதா ரொம்ப உருக்கமா பேசியிருக்கிறது எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு கண்கலங்க வச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால பரவாயில்லங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.